நேரம் பைபிள் ஆவர் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே பெற்றோர்களே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே தேவனுக்கு நன்றியும் உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் வான்வழி வகுப்பு அதாவது சேட்டலைட் வகுப்புகளாக நாம் ஒன்று குரந்தியர் புத்தகத்தை படிக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பதினாலாம் அதிகாரம் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் நாற்பது வசனங்கள் இருக்கிறது இந்த நாற்பது வசனங்களை படிக்கும்போது கிறிஸ்தவத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு மக்கள் அதாவது பெந்தை அமைப்பு மக்கள் இந்த அதிகாரத்தில் உள்ள பல விஷயங்களை அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் நம்புகிற கருத்துக்கள் சரி என்று நினைக்கிறார்கள் அது அவருடைய விருப்பம் ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்கிறது அதாவது ரெண்டு திம்மத்தை ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்க வேண்டும் ரைட்லி டிவைடிங் த போர்ட் ஆஃப் ட்ரூத் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது அப்படினால் பைபிளில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் படித்தாலும் அது பகுத்து படிக்கணும் அது நமக்குரியதா என்று நாம் கவனிக்கணும் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு குறிப்புகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நிகழ்கால விஷயங்களும் சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இக்காலத்தில் இருக்கிற நமக்கான விஷயங்களும் இங்கே பேசப்பட்டிருக்கு அதனால்தான் நம்ம கொஞ்சம் பகுத்து படிக்க வேண்டும் என் அன்பு சகோதரர்களே இந்த பதினாலாம் அதிகாரம் வேத விற்பனர்கள் அறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பதிமூன்றாம் அதிகாரம் நம்ம படித்தோம் இல்லையா அன்பை பற்றி அந்த இடத்துல இருக்க வேண்டியது இந்த பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த பதினாலாம் அதிகாரம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இது வந்து மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் மத்தியிலும் தொகுத்தவர்கள் மத்தியிலும் ஏற்பட்ட ஒரு சிறு குளறுபடி என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் பைபிள் பீயிங் கம்பைல்டு பை மென் ஓன்லி பதினாலாவது நூற்றாண்டில் தான் பைபிள் விதமாக புத்தகமாக அடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் கவனிக்கிறோம் அடுத்தது மொழிபெயர்ப்பு அதாவது மூலமொழியாகிய எப்ரேயும் கிரேக்கு மொழி இந்த இரண்டு மொழியிலிருந்து தான் இந்த பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழில் இந்த பைபிளை மொழிபெயர்த்தவங்க பதினேழாவது நூற்றாண்டில் பெரும்பாலும் கல்வி கற்றவர்கள் பார்ப்பனர்கள் அவர்களுடைய சமஸ்கிருத வார்த்தைகளை ஏராளமாக இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே அவர்கள் புகுத்தி விட்டார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இன்னை வரைக்கும் இருக்கிறோம் ஒரு புதிய மொழிபெயர்ப்பை செய்வதற்கு நமக்கு நாதி இல்லை அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்க மனமும் இல்லை பதினேழாவது நூற்றாண்டு தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் பைபிள் புதிய ஏற்பாடு இருபத்தைந்து மொழிபெயர்ப்புகளை கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காலத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது வருஷம் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த ஒரு புத்தகத்தை தான் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த பார்ப்பனர்கள் மொழி என்ற அந்த வார்த்தையை பாஷை என்று மொழிபெயர்த்தார்கள் ஒரிஜினலான ஒரு தமிழ தமிழ் தாய்க்கு தமிழ் பாலை குடித்து வளர்ந்த ஒருவன் தன் மொழியை பாஷை என்று சொன்னால் அவன் மானங்கெட்டவன் மொழியை போய் பாஷன்னு சொல்லக்கூடாது தமிழனை தவிர்த்து இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அவன் மொழியை வேணால் பாஷைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அது சமஸ்கிருதம் ஆனால் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் எங்கெல்லாம் லாங்குவேஜ் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பில் பாஷைன்னு போட்டிருக்காங்க அதனால தான் கிறித்தர்கள் மத்தியில் ஒரு விவரம் இல்லாமல் பாஷை பாஷை பாஷைன்னு அந்த பாஷையை பாசையாக மாற்றிட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டுது இந்த பதினாலு அதிகாரத்தில் குறைந்தது ஒரு பத்து இடங்களில் பாஷை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்நிய பாஷை இப்போது அந்நியம் என்றால் வேறே பிற இடத்துல தெலுங்கு எனக்கு அந்நிய மொழி மலையாளம் எனக்கு அந்நிய மொழி ஹிந்தி எனக்கு அந்நிய மொழி வேறு என்ற அர்த்தம் இப்போ அந்நிய பாஷைன்னு சொன்னால் நான் பேசாத இன்னொரு மொழின்னு அர்த்தம் என் அன்பு சகோதரர்களே இந்த அந்நிய பாஷையை பற்றி கத்தோலிக்கர்கள் ப்ராட்டிஸ்டன்ட் மக்கள் பெந்தை மக்கள் இவர்கள் எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய குழப்பம் பெந்தை மக்கள் மத்தியில் படிப்பு அறிவு அற்றவர்கள் மிகவும் மூட நம்பிக்கையோடு இந்த பாஷை என்ற இந்த தகவலை மிக உயரமாக தூக்கி காட்டி தங்கள் வாயை வெளிப்படுத்துவது வழக்கமாய் போய்விட்டது தொலைக்காட்சியில் கூட சில ஜென்மங்கள் அந்நிய பாஷை என்று சொல்லி பெருமைப்படுத்தி பேசிக்கொள்வதையும் அதை ஒரு தங்களுடைய தகுதியைப் போல வெளிப்படுத்துவதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படி நான் சொல்வதனால் தேவனுடைய வல்லமையினால ஒரு அந்நிய மொழியை பேசுகிறது இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஃப் காட் அலோஸ் டு ஸ்பீக் என் அதர் டங் ஐ அக்செப்ட் ஆனால் மனிதர்கள் தாங்களாகவே ஒரு சத்தத்தை எழுப்பி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அவன் பொல்லாதாவினாலே வஞ்சிக்கப்பட்டுகிறான்னு அர்த்தம் அடிப்படையில் மொழி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது சவுண்ட் அப்படின்னா சப்தம் அல்லது சத்தம் இப்போ சத்தத்துக்கும் மொழிக்கு என்ன வேறுபாடு மொழியிலையும் சத்தம் இருக்குது ஆனால் சத்தம் வந்து அர்த்தப்படுது மொழியில் அதாவது வி ஹாவ் நாய்ஸ் பட் இட் ஹாஸ் பீன் டிசிப்ளின்ட் டு கிவ் ஏ மீனிங் அதனால் மொழி என்று சொன்னாலே அர்த்தம் இருக்கணும் அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அது மொழி கிடையாது இப்பொழுது ஒன்று குறுந்தியர் பதினாலாம் அதிகாரம் கொஞ்சம் பேனால் சுழித்துக்கொள்ளுங்கள் உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல தெர் ஆர் மெனி லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு பட் எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் மீனிங் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு அந்நிய மொழிகளில் பேசுகிறவங்க உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்க நீங்கள் நல்லா கவனிங்க மொத்தமே நாலே நாலு சத்தம் அல்லது ஐந்து சத்தம் ஏதோ ஒன்று துண்டு துண்டாக அவங்க பேசி முடிச்சுடுவாங்க திரும்ப அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க பத்து வருஷம் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஆள்கிட்ட நீ என்ன பேசுனான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது நீ பேசுனதெல்லாம் பேனால் எழுதி வைனா எழுதி வைக்கவும் மாட்டான் சரி எழுதுன வகையில் படின்னு சொன்னால் படிக்கவும் மாட்டான் இது என்ன கோளாறு இது ஆகவே இந்த அந்நிய மொழியில் பேசுகிறவர்கள் ஏன் இப்படி நாலே நாலு வார்த்தை துண்டு துண்டாக பேசி அதையே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வண்டு ரீங்காரம் இடுவது போல தொடர்ந்து அவர்கள் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அவைகளுக்கு அர்த்தமும் தெரியாது அர்த்தம் சொல்கிறவனும் இல்லை பேசுகிறவன் அதை எழுதி வைக்கிறதில்லை ஒருத்தர் என்னை கேட்டார் அது எப்படி எழுத முடியாது ஏன் எழுத முடியாது அதுக்கு தான் டிரான்ஸ்லிட்ரேஷன் அதாவது எந்த ஒரு மொழியில் இருந்தாலும் எந்த ஒரு சத்தத்தையும் நம்மால் எழுத முடியும் உதாரணமாக பூனை மியாவ் எழுதணும் இல்லை பூனையினுடைய சத்தத்தை நாய் லொல்லொல் இப்போ அந்த வார்த்தையை நம்மளால் எழுத முடியுது அப்போது எந்த ஒரு சத்தத்தையும் அந்தந்த மொழியில் அப்படி நம்ம எழுதிடலாம் அப்போது அந்நிய மொழியில் பேசுகிறவர்கள் ஏன் அதை எழுதவில்லை சரி எழுதுனாங்க இல்லையா எழுதுனதுக்கு பிறகு ஏன் அதை அவங்களால் படிக்க முடியல சரி படித்தாங்க இல்லையா படித்த பிறகு அதுக்கான அர்த்தம் ஏன் தெரியல இதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சபை தோங்குகிற காலத்தில் பல அற்புதங்கள் நடந்தது அதில் ஒரு அற்புதம் அந்நிய மொழியில் பேசுவது மறு உதடுகளோடு நான் அவர்களோடு பேசுவேன் என்று ஏசையா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் ஸ்பீக்கிங் இன் டங் இட்ஸ் அ ப்ராஃபஸி அக்கார்டிங் டு ஐசேயா டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் லெவன் அப்போஸ் நடப்படிகள் இரண்டாம் அதிகாரம் இந்த இரண்டாம் அதிகாரம்தான் உலகத்தில் இயேசு கிறிஸ்துனால் கட்டப்பட்ட சபை துவங்கிய வரலாறு அந்த சபை துவங்குகிற நாள் பெந்து என்னும் நாள் அந்த நாளில் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சபைக்குள்ளே நிறைவேறுவதை நம்ம பார்க்கலாம் அப்படி நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை ஒன்று யோவேலினுடைய தீர்க்க தரிசனம் அந்த யோவேல் பரசுத்தாவியை தேவன் மனிதர்கள் மேலே பொழிவார் அவர்கள் அந்நிய மொழியிலே பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தான் இதை யோவேல் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி அப்போஸ் நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரத்தில் யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அப்போஸ் நடப்படிகள் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் நாம் படிக்கிறோம் ஆவியானவர் அப்போஸல் மீது பொழியப்பட்ட போது பாருங்கள் அப்போஸ் நடப்படிகள் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின கவனிகள் வரத்தின் படியே வரம் என்றால் கிஃப்ட் வெவ்வேறு பாஷைகளில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசத் தொடங்கினார்கள் தே பிகன் டு ஸ்பீக் சத்தம் போட்டார்கள் என்று இல்லை பேசத் தொடங்கினார்கள் பேசுதலுக்கும் சத்தம் விடுவதுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு பேசுதல் என்பது அறிவுடைய செயல் வார்த்தைகளின் வெளிப்பாடு அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் மனிதர்கள் மனிதர்களிடத்தில் தங்களுடைய எண்ணங்களை பேச்சு வடிவிலே அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் நீங்கள் போய் செவத்திரில பேச முடியாது மரத்தாண்டை பேச முடியாது மனுஷங்கிட்ட தானே பேச முடியும் அப்போ பேசுதல் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் கவனிப்போம் இந்த மாதிரி அவர்கள் பேசும்போது அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் இருந்த மக்கள் அதை கேட்டார்கள் ஏதோ ஒரு வான வேடிக்கை மாதிரி வெடிச்சத்தை மாதிரி அந்த மாதிரி அவங்க கேட்கல மனிதர்கள் பேசுவதாகவே கேட்டிருக்காங்க பாருங்கள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கவனிங்கள் இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலீலேயர்கள் அல்லவா இந்த இடத்துல பேசிக்கொண்டிருந்தவர்களுடைய தாய்மொழி கலிலேய மொழி இப்பொழுது அவர்கள் வேறு மொழிகளை பேசுகிறார்கள் இதுதான் அதனுடைய அர்த்தம் பேசுகிறவர்கள் எல்லாரும் கலீலேயர்கள் அல்லவா இப்பொழுது எட்டாவது வசனம் அப்படி இருக்க நாம் அவரவர் ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி அதை கேட்டுக்கொண்டிருந்த சுமார் பதினாறு வித்தியாச மொழிகளை பேசிக்கொண்டிருந்த மக்கள் அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் பிந்தகோச பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்திருந்தாங்க அவர்கள் என்ன சொல்கிறாங்க நம்முடைய மொழியில் அவங்க பேசுறது எப்படி நமக்கு புரியுது அப்படியானால் அவர்களுக்கு நம்முடைய மொழி எப்படி தெரியும் உங்களுக்கு கலிலேய மொழி பேசுகிறவனுக்கு எப்படி லத்தின் மொழி தெரிஞ்சது மற்ற மொழிகள் எப்படி புரிந்தது அவன் நம்ம மொழியில் பேசுறானே இப்போ இங்கிருந்து நீங்கள் டெல்லிக்கு போய் அங்கே சரளமாக இந்தி பேசுனீங்கன்னா என்ன ஆகும் இங்கிருந்து நீங்கள் கல்கத்தா போய் இறங்கின உடனே அசாம் மொழியில் நீங்கள் அங்கே பேசுனீங்கன்னா அங்கே இருக்கவும் ஆச்சரியப்படுவான் பா நம்மளை விட என்ன சூப்பராக அவன் அப்படிலாம் நினைப்போம் இல்லை அடுத்தது அவங்க பேசுனத அவங்க கேட்டாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுனாங்கன்னு கூட அர்த்தம் சொல்கிறாங்க சில சமயங்களில் கடைக்கு போனீங்கன்னா அந்த கடைக்காரர் நம்ம எதிரில் நம்ம மொழியில் பேசாமல் அவர் மொழியில் பேசுவார் இப்போ இந்த ராஜஸ்தான் மாரவடிங்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் மொழியில் பேசுவான் ஏன்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னு தெலுங்கில் பேசுவான் ஹிந்தியில் பேசுவான் ஏன்னால் நமக்கு தெரியக்கூடாதுன்னு அது எல்லாம் தந்துடும் ஆனால் அன்றைக்கு அவர்கள் பேசுனத என்ன பேசுனாங்கன்ற அந்த கண்டென்ட்டை அந்த கருத்தை அவங்க விளக்கிட்டாங்க பாருங்கள் அப்போஸ் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கிரேத்தரும் அரைபுரியும் ஆகிய நாம் பேனால் அடிக்கோடுங்கள் நம்முடைய மொழிகளிலே பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் அப்போது பேசினவங்க உளர்னாங்களா குற்றம் சாட்டினாங்களா கெட்ட வார்த்தை சொன்னார்களா என்ன சொன்னார்கள் என்ன பேசினார்கள் தெளிவாக இங்கே இருக்கிறது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த க்ளோரி ஆஃப் காட் இப்போது பேசினவர்களுக்கு தாய்மொழி இருக்கிறது இன்னொரு மொழியிலே அவர்கள் பேசுகிறார்கள் கேட்டவர்கள் தங்களுடைய மொழியில் புரிந்து கொண்டு என்ன மொழியிலே எதற்காக என்ன பேசினார்கள் என்ற எல்லா தகவலும் இங்கே அடங்கியிருக்கு என் அன்பு சகோதரர்களை நான் நடுநிலையாக இதை எடுத்து உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் ஓரம் கட்டக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இதையெல்லாம் உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றி வளர்த்து வச்சுருக்கீங்க அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் மூளைச்சலவை கொள்கை பிரெயின் வாஷிங் டீச்சிங் அதாவது உங்களுடைய பிரெயின் இப்படி தான் வேலை செய்யணும்னு வாஷ் பண்ணி வச்சுருவான் கழிவிடுவான் யாரோ ஒருத்தன் சபைகளில் அந்தந்த சபை அவங்க சொல்கிற கருத்துக்களை மட்டும் நம்பும்படி மனிதர்களுடைய மூளையை கழிவிடுறான் அதுக்கப்புறம் அவனை திருப்பி போட்டால் கூட அவன் திருந்துறதா இல்லை என் அன்பு சகோதரிகளே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன் கரப்பம்பூச்சியை கவுத்து போட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு அது திரும்பிடுது அதே மாதிரி முதலையை திருப்பி படுக்க போட்டோம்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அது திரும்பிடுது அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறான ஒரு கருத்தின் கீழே இதுவரைக்கும் இருந்தால் தலை மாறி சத்தியத்தை புரிஞ்சுங்க இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை நாம் பிறந்தது தேவனுடைய சித்தம் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்குது தேவனுடைய சித்தம் நாம் பரலூர்த்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அந்த மனிதன் இந்த மனிதன் அந்த கோட்டு இந்த கோட்டு இதெல்லாம் நம்பாதீங்க இந்த மூட்டைகளும் புலிகளும் இந்த வழுகைகளும் இந்த நட்சத்திரங்களும் உங்களை ஏமாத்திரும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு அதனால் சத்திய வழியில் நடக்கும்படி நீங்கள் பாருங்கள் இப்படி நான் சொல்கிறதுனால அந்நிய பாஷை அந்நிய மொழி கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் தேவனுக்கு சித்தமானால் அவரால் அந்நிய பாஷையாகிய மொழியை நமக்கு தர முடியும் உதாரணமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு கழுத மேலே ஏறின்னு போனார் அந்த தீர்க்கதரிசி தவறாக நடந்து கொண்டார் தேவன் அவனை எப்படி திருத்தினார்னா அவன் உட்கார்ந்து போன அந்த கழுதியை வச்சு திருத்தினார் அந்த கழுதை மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு அவனிடத்தில் பேசினதான் ரெண்டு பேதர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமன் வழியை பின்பற்றி போனவர்கள் அவர்கள் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் கவனிங்கள் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க மதிகேட்டை தடுத்தது இந்த சம்பவம் என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஏழாவது வருஷத்தில் நீங்கள் படிக்கலாம் அதாவது இந்த இடத்துல எமர்ஜென்சி ஒரு நெருக்கடி அந்த தீர்க்கதரிசியை திருத்துவதற்கு தேவன் அவன் ஏறி சென்ற கழுதையை கொண்டு கழுதையினுடைய வாயை திறந்து மனித மொழியை பேசும் ஆற்றலை அதற்கு கொடுத்துருக்கார் அப்போ தேவனால் ஒரு புதிய மொழியை நமக்கு கொடுக்க முடியும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் காட் கேன் யூஸ் த சேஞ்ச் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் அவர் டங் தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு ஏன்னா தேவன் தான் எல்லா மொழிகளையும் இந்த உலகத்துக்கு தந்தவர் ஆதி பதினோராம் அதிகாரத்தில் படிக்கிறோம் எல்லா மொழிகளுக்கும் தேவன் காரணராக இருக்கிறார் இங்கே பாருங்கள் பவுலடியார் சொல்கிறாரு ஒன்று குறுந்தியர் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை சௌத்தரிக்கிறேன் இந்த வசனத்தை ஒரு பெந்தகோ சபையில் போய் கேட்டிங்கன்னா பாருங்கள் பவுலப்போசிலே அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுவதாக சொல்கிறாரு அப்படின்னு அவங்க பேசுவதற்கான ஆதாரமாக இதை எடுத்து காட்டுறாங்க ஆனால் பவுலுடியார் என்ன சொல்கிறாரு நான் போகிற எல்லாம் எருசலேம் நகரம் தமஸ்கு அந்தியோகியா அப்படியே ஆரம்பித்து மத்திய ஆசியா முழுவதும் மூன்று சுவிசேஷ பயணங்களை நாலாவது சுவிசேஷ பயணம் கடைசி ரோமாபுரிக்கு ஆக இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் பதினோராவது அதிகாரம் ஆரம்பித்து இருபத்தெட்டாவது அதிகாரம் வரைக்கும் ஏற குறைய ஐநூறுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சிறு சிறு பட்டணங்களுக்கு அப்போஸ் நாயகி பவுல் போயிருக்கார் அப்போஸ் நாயகி பவுல் வாழ்ந்த காலத்தில் குறைந்த பட்சம் அறுபது வித்தியாசமான மொழி பேசுகிற சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்போது அவருக்கு இந்த மொழியெல்லாம் எப்படி கிடச்சிது அவர் அங்கே போய் பேசினோன்னா அவருடைய வாயிலிருந்து அவருக்கு தெரிஞ்ச எப்ரே மொழியில் தான் அவரால் பேச முடியும் கூட இருக்கிற ஆளுக்கும் எப்ரே மொழி தான் தெரியும்னா மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை அங்கே வென் தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்லேட்டர் ஹவு கேன் அ பாசல் பால் குட் அட்ரஸ் த பீப்புள் தேர் ஃபார் யூ ஹேட் எ மிரக்லிஸ்டன் தேவன் அவனுக்கு வேறு மொழிகளில் பேசும் ஆற்றலை கொடுத்தார் புரிஞ்சுதுங்களா இப்போது உங்களுக்கு மொழி தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சத்தம் போட்டாலும் பயன் இல்லை ஒரே ஒரு வழி தான் இருக்குது பசு எடுக்குது தாகமாக இருக்குது தலைவலிக்குது வயிற்றில் ஒன்றும் இல்லை சைக மொழி தான் பேச முடியும் சைக மொழியால் சூசேஷத்தை சொல்ல முடியுமா அப்போது மொழி தேவை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பதில் உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள் சீஷர்களாக மாற்றுங்கள் அவர்களுக்கு பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசாணம் கொடுங்கள் நான் போதித்து யாவற்றை அவர்கள் கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யணும்னா மொழி தேவை அப்படியானால் அவர் கலாத்தியாக போகும்போது கலாத்தி மொழி தேவைப்பட்டது எபேசுக்கு போன போது எபேசு மொழி அவருக்கு தேவைப்பட்டது பிலிப்பு நாட்டுக்கு போன போது பிலிப்பிய மொழி தேவைப்பட்டது அல்லது இவைகளுக்கெல்லாம் பேஸாக இருக்கிற கிரேக்க மொழி தேவைப்பட்டது ரோமாபுரிக்கு போன போது லத்தின் மொழி தேவைப்பட்டது அவன் எருசுலேமுக்கு திரும்பிய போது அவனுக்கு எபிரிய மொழி தேவைப்பட்டது தான் சொல்கிறாரு உங்கள் எல்லோருமே நான் அதிகமாக மொழிகளை பேசுகிறேன் காலஞ்சென்ற நம்முடைய இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பத்தொன்பது மொழிகளை இருந்தார் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நம்ம ஊரில் சிலர் மூன்று நான்கு ஐந்து மொழிகளை பேசக்கூடியவங்க இன்றைக்கி நம்ம சராசரியாகவே நம் மத்தியில் ரெண்டு மொழிக்கு அதிகமான மொழிகளை தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறோம் தமிழ் ஆங்கிலம் அதை விட்டால் இன்னொரு மொழி கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஆகவே இந்த அந்நிய மொழிகளை பேசுதல் என்பது என்ன என்பதை நீங்கள் விளங்கிக்கிறோம் அது உண்மையாகவே தேவன் கொடுத்த வரமாக இருந்தால் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம் அப்படி நீங்கள் பேசுவதாக இருந்தால் முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு சொல்கிறார் அர்த்தம் வேற மற்றவங்களுக்கு சொல்லணும்னு வேற சொல்கிறார் இங்கே தான் இருக்குது சிக்கல் கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு ஆளும் பேச ஆரம்பிச்சிட்டான் அர்த்தம் கேட்டால் அவனுக்கும் தெரியல கேட்குறவனுக்கும் புரியல அப்போ இந்த குழப்பத்தை எப்படி தீர்ப்பது அதுதான் இந்த ஒன்று குழந்தையர் பதினாலாவது அதிகாரத்தில் அடிப்படை விஷயமாக பேசுகிறார் பாருங்கள் ஒன்று குறிந்தர் பதினான்கு நாற்பதாவது வசனம் சகலமும் நல்லொழுக்கமாயும் செம்மையாயும் செய்யப்பட கடவுது லெட் ஆல் த திங்ஸ் டன் டீசன்ட் இன் ஆர்டர் அதாவது வீடு காலி பண்ணு போகிறவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கீழே இறக்கி வச்சிருவாங்க ஒழுங்காக அலங்காரமாக வீட்டில் அடக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் குப்பையாக கீழே வீட்டில் இருக்கும் அது மாதிரி சபையானது இருக்கக்கூடாது எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் சகலமும் எப்படியா நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்னால் சபைக்குள்ளே தேவன் கொடுத்த வரங்களை நாம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெந்தகோ சபையில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் சபைகளில் மக்கள் சபைக்குள்ளே போகும்போதே அன்னை மொழியில் பேசிகிட்டு போவாங்க வரும்போதும் பேசிக்கிட்டே வருவாங்க மெய்மறந்த ஒரு பரவச நிலையில் இருப்பாங்க அது அவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக அன்பாக தெரிந்தது அது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூ அதை நான் தலையிட விரும்பலை ஆனால் பாவம் அந்த சகோதரர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உணர்வை தாண்டி அவங்க போயிட்டாங்க தே ஆர் டிசீவ்டு மென்டலி பிரெயின் வாஷ்டு ஆகவே அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டாங்க அதனால் சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பத்து பேர் உங்களை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்னு கேட்குறாரு என்ன என்பதை நீங்களே படித்து தெரிஞ்சுங்க ஒன்று குறுந்தியர் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும்போது கவனிகள் பேனால் அடிக்கொட்டுங்கள் கல்லாதவர்களாவது அப்படின்னா அன்எஜுகேட்டட் அவிசுவாசிகளாவது அப்படின்னா அன்பிலீவர்ஸ் உள்ளே பிரவேசித்தால் நல்லா கவனிங்க அவர்கள் உங்களை நான் சொல்ல கவனிங்க பேனால் அடிக்கொட்டுடுங்க பைத்தியம் பிடித்தவர்களாக எண்ணுவார்கள் அல்லவா இந்த கருத்தை நான் சொல்ல என்ன சொல்கிறாரு உங்கள் நடுவில் யாராவது இருந்து வந்தால் அவன் உன்னை என்ன நினைப்பானான் பைத்தியம் ஆளு ஏன்னா பைத்தியம் பிடித்தவனுக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாது அவன் கூச்சலிடுவான் அவன் சத்தம் போடுவான் அவன் என்ன வேணால் செய்வான் அர்த்தமே இல்லாது அதுக்கு என்ன அன்பு சகோதரிகளை இந்த வசனத்தை எடுத்து காட்டுறதுனால உங்கள் மனம் புண்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமல்ல நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அந்நிய மொழியை சுவிசேஷத்தை சொல்வதற்காகவும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்தார் அவர் அப்படி கொடுத்து இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்றைக்கி கொடுப்பாரா அந்நிய மொழின்னு கேட்டால் சபையில் பல பிரிவுகள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டருக்கு சுத்தமானால் அவர் கொடுக்கட்டும் அல்லது அவனுக்கு கொடுக்கட்டும் நான் தேவனையார் தடை செய்வதற்கு ஹூ ஐ ஹேம் டு ஸ்டாப் காட் ஆனால் அவர் கொடுக்காமல் இருக்கும்போது நான் பேசுகிறேன்னு சொன்னால் நான் பிசாசனுடைய தூதனாக இருக்கிறேன் புரிஞ்சுதா தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் நடுநிலையாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்கிறேன் கடவுளுக்கு சித்தமானால் அவர் வரங்களை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் முடிந்து விட்டது செய்ய முடியாது இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் ஒரு அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது வசனத்தை பகுத்து படிப்பது வசனத்தை பகுத்து படிக்கும்போது உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது அதில் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது ஆகவே அர்த்தம் உள்ள ஒரு மொழியில் பேசும்போது அது அர்த்தம் விளங்கணும் அர்த்தம் சொல்லப்படாமல் போனால் மக்கள் என்னை பைத்தியம் என்று சொல்வார்கள் இது எனக்கு புரியுது ஒன்று குருந்தர் பதினாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசும்படி விரும்புகிறேன் பவுலடியார் இதை எவ்வளோ தெளிவை சொல்கிறார் பாருங்க ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் கவனிங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் அப்போ அந்நிய மொழியிலே பேசுகிறவர்கள் அர்த்தம் சொல்ல வேண்டும் நீ என்ன பேசுனா என்று சொல்ல வேண்டும் இங்கே தான் கள்ள உள்ளே வந்து உங்களை வஞ்சித்து தேசத்தை ஏமாற்றி இல்லாத பொல்லாதவையெல்லாம் கத்தர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றங்களில் இருக்கிறார்கள் அவருடைய கணக்கு வழக்குகள் விசாரிக்கப்படுகிறது இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட புராடுகள் இப்படிப்பட்ட கள்ள தரிசிகளை அவமானப்படுத்துகிறத கிறிஸ்தவம் வேதனையோடு பார்க்கறத நாம் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் ஒன்று குறுந்தியர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் இப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் பரிசுத்தாவியானவர் நேரடியாக பொழிந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்நிய மொழிகளை பேசும்போது அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் இன்டர்பிர்டர் அதற்கான மொழியாகம் செய்கிறவன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் இன்றைக்கு கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக பெந்த ஒரு சபைக்கு போகிற மக்களை பார்த்து கேட்கிறேன் பத்தாண்டுகளாக போகிற மக்களை பார்த்து கேட்குறேன் அன்னை மொழியில் பேசுகிற ஒன்று அப்பா அம்மா உன் சித்தப்பா பெரியப்பா மாமா உங்கள் போதகர் பேசுகிறது அவங்களுக்கு தெரியுதா அர்த்தம் நீங்கள் என்னைக்காவது அவங்க அர்த்தம் சொல்கிறத கவனிச்சிங்களா சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே துண்டு துண்டாக பேசுகிறாங்களே மொத்தமே அஞ்சே அஞ்சு வார்த்தை பேசுகிறாங்களே அது ஒரு மொழியாக இருக்க முடியுமா ஆகவே நமக்கு புரியாத வேறொரு மொழி சொல் புதிய ஏற்பாட்டில் கையாளப்படும் போது அதற்கான அர்த்தம் பக்கத்துலேயே வந்து நிற்கிது ஆனால் காலகாலமாக நம்ம சபைக்கு போனோம் காலகாலமாக காது பிஞ்சு போகிற அளவுக்கு அந்நிய மொழியில் பேசுவதை கேட்டோம் அர்த்தம் நமக்கு தெரியாது பேசுகிறவனுக்கும் தெரியாது எழுதவும் முடியாது படிக்கவும் முடியாது பொருள் தெரியாது இது என்ன நிலை என்று நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் தேவன் கலகத்துக்கு காரணர் அல்ல இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒன்று குழந்தையர் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தேவன் கலகத்துக்கு கார தேவனாயிராமல் காட் இஸ் நாட் author ஆஃப் confusion. அப்போது தேவன் நமக்கு கலகம் செய்கிறாரா அவனுக்கு மொழியை கொடுத்து இவனுக்கு கொடுக்கல நீங்கள் சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க அனி மொழியில் பேசுவது எப்படின்னு தலையில் அடித்து முடியை பிச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் அப்போ காலத்தில் நடக்கலை நான் சொல்லுவது வருத்தமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க இதை தேவன் கழகத்துக்கு காரணர் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையாகவே அது அன்னிய மொழியாக இருந்தால் அவர் எனக்கும் கொடுக்கட்டும் உனக்கும் கொடுக்கட்டும் தேவன் கழகத்துக்கு காரணர் அல்ல இப்போ நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க பரவாயில்ல அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் உங்களுக்கு வழங்கலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒன்று குழந்தையர் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வருஷம் சுழியிடுங்கள் ஒருவன் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும் இஃப் யூ வாண்ட் பி அன் இக்னரண்ட் பி இக்னரண்ட் எப்படி முடிச்சுட்டார் பார்த்தீங்களா உங்களுக்கு இதை புரிஞ்சிக்க விருப்பம் இல்லை தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை உணர விருப்பம் இல்லை அப்படியே இருந்துரு ஆகவே என் அன்பு சகோதரர் இந்த நாளில் மிக ஆழமான ஒரு சத்திய பகுதியை நம் பேசினோம் இதை கொண்டு நான் பல மணி நேரம் என்னால் பேச முடியும் ஆனால் நேரம் இல்லை சொன்ன வகையில் கோபம் இல்லாமல் நல்ல மனதோட இந்த வசனம் இப்படி சொன்னால் சரியாக இருக்குமா அல்லது நாம் இது வரைக்கும் நினைக்கிற மாதிரி தான் அது நடக்குதா நீங்கள் வந்து அதை சோதித்து பார்க்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆகவே இந்த அற்புதமான செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற நாளை நாம் சந்திப்போம் பிரார்த்தனை செய்வோம் மகா பரிசுத்த நிறைந்த அற்புதமான தகப்பனே தேவரீர் நீர் ரட்சிக்கப்படுகிற மது மக்கள் மத்தியில் கலகங்களை செய்கிற தேவன் இல்லை என்ற இந்த சத்தியம் எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது நாங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து அது முடிய வார்த்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் இவைகளை கேட்கிறேன் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு கத்தாவே தேவர்களில் உமகோ பாலவர் யா வானத்திலும் பூமியிலும் உமகோ பாலவர் யா